ஒரு காட்டில் நான்கு மாடுகள் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அவை நான்கும் நல்ல நண்பர்களாக இருந்து வந்தன. அவைகள் எங்கு சென்றாலும் ஒற்றுமையாகவே செல்லும். எப்போதும் சேர்ந்தே புல்மேயும். அவைகள் மிகுந்த ஒற்றுமையாக இருந்ததினால் அவைகளை யாராலும் வேட்டையாட முடியவில்லை. ஒரு சிங்கம் இந்த பசுமாடுகளை எப்படியாவது வேட்டையாடு சாப்பிட்டு விட வேண்டும் என்று வெகு நாட்களாக அவைகளை கண்காணித்து வந்தது. அந்த சிங்கம் அவைகளை சாப்பிட பலமுறை முயன்றும் பசுக்கள் ஒற்றுமையாக இருந்ததினால் சிங்கத்தினை விரட்டியடித்தன. சிங்கம் நரியின் உதவியை நாடியது. நரி அவர்களுக்குள் சண்டையை மூட்டிவிட முயற்சி செய்தது. எவ்வளவு முயன்றும் நரியாலும் சிங்கத்தாலும் பசுக்களை பிரிக்கவே முடியவில்லை. பசுமாடுகள் நான்கும் சேர்ந்து சிங்கத்தையும் நரியையும் காட்டை விட்டே விரட்டியடித்தன. அதன்பின் காட்டில் எந்த தொந்தரவும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. இந்த கதையின் நீதி, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை.